सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ मङ्गलाचरणं सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः श्लोकं 36 पेज् नंबर् 22 दुर्वारसंसारदवग्नितप्तं दवाग्नि दोदूयमानं दुरदृष्टवातैः भीतं प्रपन्नं परिपाहि मृत्योः शरण्यमन्यद्यहं न जाने शान्ता महान्तो निवसन्ति सन्तः वसन्तवल्लोकहितं चरन्तः तीर्णा स्वयं भीमभवार्णवं जनान् अहेतुनान्यानपि तारयन्तः ஸோ இது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த ஸ்டேஜ். இப்போது திரும்பி திரும்பி நம்ம துர்லபயம் த்ரயமே வைத்ததுங்கிற ஸ்லோகத்தை படிச்சுட்டு வரோம். அதில் மனுஷனாக பிறக்கிறது அபூர்வம், ரேர். அதில் வந்து இந்த ஞானத்தில் இச்சை வருது, எனக்கு ஃப்ரீடம்னு ஒன்று வேணுங்கிற விஷயத்தில் ஆசை வருது, அதுவும் ரேரஸ்ட்டு, அதுவே ரேரஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து குரு கிடைக்கிறது, மகாபுருஷ சம்சயா, அது ரேரஸ்ட்டுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருக்கா? ரேரர் ரேரர் ரேரஸ்ட் ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஸோ அந்த குரு கிடைக்கிறது வந்து அபூர்வமான விஷயத்தை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம படிச்சுட்டு வர ஸ்லோகம் ஐ திங்க் 32 அங்கேருந்து ஆரம்பிச்சு என்ன கிட்டத்தட்ட 40 மட்டும் சிஷ்ய உவாச்ச. அதாவது எவன் ப்ராஸ்பெக்டிவாக சிஷ்யன் ஆக போகிறானோ, யார் குருக்கிட்ட போய் சரண் அடைகிறாரோ அவன் தான் சிஷ்யன். எவன் சிஷ்யன் ஆக போகிறானோ அவனுடைய எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்துட்டு வரோம். பகவத்கீதாவில் 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம்
தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதர்ஷினா. ஒரு சிஷ்யனானோட சிஷ்யனுடைய கடமை என்ன அப்படின்னா, இந்த ஞான விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுண்டு இது யாருக்கிட்ட கற்றுக்கலாம், இந்த ஞானம் வந்து என்னுடைய சுகதுக்க பந்தங்களுக்கு பர்மனண்ட் எனக்கு நிவர்த்தியை கொடுக்கும். சுகமும் இப்போ பந்தம்னு சொல்கிறோம். உங்களை வந்து சாதாரண செயினில் கட்டி போட்டால் நல்லாயிருக்குமா, இல்லை தங்கத்தில் செயின் பண்ணி போனால் கரெக்டாக நல்லாயிருக்குமா? கட்டி போட்டால் எஃபெக்ட் இஸ் த சேம். என்ன தங்க வாளால் வெட்டினாலும் சாதாரண அருவாளால் வெட்டினாலும் எஃபெக்ட் ஒன்று தான். ஸோ சுகம் ஆல்சோ பந்தம். ஏன் சுகம் பந்தம்னு சொல்கிறோம் அப்படின்னா, என்னுடைய ஹாப்பினஸ், எனக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் மன நிம்மதி சில விஷயங்கள் மேலே டிபெண்ட்டாக இருக்குது. எனக்கு இப்படிலாம் நடந்ததுன்னா இந்த மாதிரி சிட்டுவேஷன்ஸ்லாம் ஏற்பட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்ததுன்னா ஐ ஆம் ஹாப்பி. அப்படி இல்லையா, ஐ ஆம் சேட். அட்லீஸ்ட் இதையாவது சொல்லணும், நான் என்ன எதிர்பார்த்தேனோ அது மாதிரி நடக்கலை, அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம். ஆனால் என்ன ஆகிறது, ஒரு விஷயத்தோடைய அவுட்கம்னால நான் சுகி நான் துக்கி அப்படின்னு என்ன நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன். அதனால சுகமும் துக்கமும் ரெண்டுமே பந்தம். எதனால் பந்தம் அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ், சிட்டுவேஷன்ஸ், ரிலேஷன்ஷிப், பீப்புள், வெளியில் இருக்கக்கூடிய திங்ஸில் டிபெண்ட்டாக இருக்கிறதுனால, சார்ந்து இருக்கிறதுனால பந்தம்னு சொல்கிறோம். அப்போது ஐ எம் த ஃப்ரீ அப்படின்னா, எந்த விஷயத்துலையும் டிபெண்ட்டாக இல்லாமல் அந்த ஹாப்பினஸோடைய நேச்சர் நான் தான்னு புரிஞ்சுக்கிறது வந்து மோக்ஷம். கரெக்டா? அப்போது இந்த பந்தத்தை வந்து நம்ம புரிஞ்சுண்டு அதுக்கான குரு கிட்ட போய், குரு கிட்ட தான் இது கிடைக்கும். அப்போ இந்த பந்தம் எப்போ நீங்கும் அப்படின்னா, இந்த அல்டிமேட் நாலேஜினால தான் நீங்கும். மா சுச்சஹா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில. அண்ட் உபதேசம் என்னது அங்க, அவ்வளோ சோகத்துல அவ்வளோ கஷ்டத்துல கண்ணீர் கம்பலுமா மகாவீரன் பரந்தபகா மகாபாகோ காண்டிபத்தை தூக்க முடியல. அந்த அளவுக்கு அவனுடைய சைக்கலாஜிக்கல் மென்டல் சிச்சுவேஷன் வந்து பாடி மொக்கண்ட் அஃபெக்ட் பண்ணி இப்படி உட்காந்துருக்கான். ஹைட் ஆஃப் டிப்ரெஷன் என்ன லெவனா சொல்லலாம். அப்படிப்பட்டவனுக்கு டைரக்டா முதல் ஸ்லோகமே, முதல்ல உபதேசம் பண்றதே வந்து ஆத்ம ஞானம்தான். அவனை ஏதாவது தட்டி கொடுத்து, நல்ல சாத்துக்குடி ஜூஸ் கொடுத்து, குருக்ஷேத்திர வெயில் வேற, ஏதாவது ஜூஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணி, என்ன நிறையா அந்த காலத்தில் நிறையா தேன்லாம் என்னெல்லாமோ நிறைய நிறைய ஐட்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கூல் பண்ணி ஜாலியாக ஜோக் அடித்து அது மாதிரிலாம் பண்ணலை. பிரகசன்னிவ பாரத்தன்னு கிடுகிடு கிடுகிடு கிடுகிடுன்னு உபதேசம் ஆரம்பிக்கிறார். அப்போ எங்கேயோ ஒரு சீக்ரெட் இருக்குது, எனக்கு வரக்கூடிய கஷ்டம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுன்ட்டு நான் சொல்கிறேன் கிருஷ்ணா, நீ என்னத்தையோ ஃபிலாசபி பேசின்னு இருக்கிய என்கிட்ட. பொண்ணும் இல்லை ஒரு சிஷ்யனுக்கு, பாவம் இல்லை அவன். அதுலேருந்து என்ன புரியுறது அப்படின்னா, பகவானுடைய அனுகிரகம் உபதேசம் எப்படி இருக்கு, நாட் ஃபார் தி டெம்பரரி சொல்யூஷன், பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன. அப்போ இந்த ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று இருந்ததுன்னா, அந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் எனக்கு எனக்குடைய எனக்கு இருக்கக்கூடிய என் மேலே இருக்கக்கூடிய ஃபால்ஸ் நோஷன் அப்படின்னு டிரைவ் பண்ணணும். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சிச்சுவேஷனில் நான் இருந்தாலும், எங்கெல்லாம் நான் பாதிக்கப்படுறேனோ அதோடைய டிரைவேஷன் எப்படி இருக்கணும், இட் இஸ் ஆல் சென்டர்ட் ஆன் ஐ நோஷன், நான் என்னை பற்றி என்ன நினச்சின்னு இருக்கேன், அதில் வந்து டெட்யூஸ் பண்ணி நீங்கள் கன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். புரியுது இல்லையா? அப்போது இதை புரிஞ்சுண்டு இதுக்கு குரு தான் வந்து இந்த அறிவை கொடுக்க முடியும்னு சொல்லி, தத்வித்தி பிரணிபாதேன, குருக்கிட்ட போய் பணியோட
ரிக்வெஸ்ட் பண்ணி அவருக்கு எல்லா விதமான சேவை பண்ணி அதுக்கப்புறம் பரிப்பிரஷ்னேன, எதுக்காக வந்து ஒரு கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணி இந்த ஞானத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது ரூல், சிஷ்யனுடைய தர்மம். பணி பிரணிபாதேன அப்படின்னா பரீட்சலோகான் கர்மஜிதான் பிராமணஹா நிர்வேதமாயா நாஸ்தி அகிருத கிருதேன சமித்பானிஹி ஸ்ரோத்ரியா பிரம்மநிஷ்டா ச விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சு. முண்டக உபநிஷத்துடைய மந்திரம் சமித்பானிஹி, பணிவோட பொலைட்னஸோட இந்த சாஸ்திரம்தான் எனக்கு அறிவை கொடுக்கும், நாலேஜை கொடுக்கும், அது சொல்லி கொடுக்கக்கூடிய குரு தான் எனக்கு இப்போ வேணும். அவர் சொல்கிற வாக்கியம் சாஸ்திர வாக்கியமும் ஒன்று. இப்படி கன்க்ளூட் பண்ணி ஸ்ரத்தையோட பக்தியோட அவரை போய் வணங்கணும். எதுக்கு இதெல்லாம் இப்போ பகவத்கீதா கிளாஸாக எடுக்கிறேன், நான் வேற இல்லை சொன்னா எனக்கு விவேக சூடாமணியில் சொன்னான் அப்படின்னா அதே பேட்டர்னில் எந்த உபநிஷத்தோடைய மந்திரம் நம்ம இப்போ பார்த்தோமோ எந்த ஸ்மிருதியில் பகவான் சொல்லியிருக்காளோ அதே பேட்டர்னில் வந்து எது ஞானம் எது மோக்ஷம், ஞானத்துக்கான சாதனம் என்ன, ஒரு சிஷ்யனானவன் எப்படிப்பட்ட தகுதி அவனுக்கு இருக்கணும், அந்த தகுதி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரார். அதில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக இன்டலெக்சுவல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், உன்னுடைய புத்தி பிரகாசமாக இருக்கணும். தட் மீன்ஸ் எமோஷனலாக ரொம்ப நீ இல்லாமல் இன்டலெக்சுவலாக நீ வந்து கேப்பபிளாக இருக்கணும் பேசிக்காகவே. அப்படி இருந்துட்டேன்னா அதுக்கு அடுத்த லெவல் வந்து இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு அகாடமிக்காக இல்லாமல் சில கிளாரிட்டியோட சில குவாலிஃபிகேஷனோட இந்த சாஸ்திரத்துக்குள்ளே நம்ம போகணும். ஏன்னா இது ஒருத்தர் குரு கிட்ட சொல்லி நம்ம கேட்டு இது எனக்குள்ள எனக்காக சொல்லறதுன்னு புரிஞ்சுண்டு நான் யோசித்து நான் விசாரம் பண்ணி நான் ஓனப் பண்ணக்கூடிய விஷயம். அதனால் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி அது எல்லாம் நம்ம திரும்பி இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல, சொல்லியாச்சு. அப்போது ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபிகேஷன், ஞானத்துக்கான என்ன சாதனம் வேணுமோ அதை சொல்லிவிட்டு இந்த சாதனத்தோடு என்ன பண்ணணும், இத்தனை நேரம் சொன்ன மாதிரி குருக்கிட்ட போய் சரணடையணும், சரணாகதி. குருக்கிட்ட சரணடைஞ்சு எனக்கு இருக்கக்கூடிய என்ன பிரச்சனையோ அதை அவனுக்கு சொல்லணும். என்ன பிரச்சனை? நமக்கு 1008 பிரச்சனை இருக்குது. ஒருத்தர் கிடச்சார்னா எல்லாத்தையும் லைனாக சொல்லிடலாம், கரெக்ட். நியூமரஸ் ப்ராப்ளம்ஸ், வெளியில் ப்ராப்ளம், உள்ள ப்ராப்ளம், என்ன ஹெல்த்தில் ப்ராப்ளம், மைண்டில் ப்ராப்ளம், ஆஃபீஸில் ப்ராப்ளம், வீட்டில் ப்ராப்ளம், எனார்மஸ் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் போய் சொல்லுவாளா அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துலேருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உனக்கு ஏற்படுறது இல்லையா பரீட்சலோகான், இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீ ஒரு நாலேஜை கெயின் பண்ணுவ. எல்லாமே டெம்பரரியாக இருக்கு, அனித்ய தர்சனம். ஒருத்தர் இன்னைக்கு நன்னா பேசின்னு இருப்பா, அடுத்த நாளே ஆப்போசிட்டாக பேசுவா, என்னாச்சு இவருக்கு, நல்லா தானே இருந்தார், அதுவும் கல்யாணம் ஆன புதுசில் ஷாக்காக இருக்கும், இப்படிலாம் பேசினாரே கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்படி மாறிட்டாரே, தப்பா ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ, தப்புலாம் பண்ணல, நீ யாரை எப்படி கல்யாணம் பண்ணிட்டாலும் அப்படி தான் ஆகும். அந்தந்த சிச்சுவேஷனில் அந்தந்த விஷயம் வந்து ப்ரெஷர் குக்கர் டமால்னு வெடிக்கும் போத் சைட்ஸ். கொஞ்சம் இங்கே மெஜாரிட்டி இந்த பக்கம் இருக்கனால அப்படி சப்போர்ட்டிவாக பேசுகிறேன், பட் ரெண்டு சைடும் ஈக்குவலண்ட். அப்போது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவா அப்படின்னு சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அனதர் மீனிங் கால்டு நாலேஜ். என்ன நாலேஜ்? ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அனித்யம், துக்கம் கலந்த சந்தோஷமாக இருக்குது, பந்தப்படுத்துறது, அதிருப்தி இருக்கு. இதை நீ புரிஞ்சுட்டேன்னா பரீட்சலோகான் கர்மச்சிதான் அப்படி நீ புரிஞ்சுண்டு என்ன ஓஹோஹோ அப்போ இது வேற ஏதோ ரீசன் இருக்கு போல இருக்கு அப்படின்னு இந்த அனித்ய தரிசனத்தோட சேர்ந்து இப்படி பார்த்தோம்னாக்க எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன புரியும் அப்படின்னா ஓஹோஹோ இப்ப நிஜமாவே எங்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அர்ஜுனன் ரெக்கக்னைஸ் பண்ணான். கிருஷ்ணா கார்பண்ய தோஷா, என்னுடைய கிருபண புத்தி தான் இதுக்கு ரூட் காஸ் போல இருக்கு, இதுக்கு நீ தான் வழி சொல்லணும்.
அப்போ என்னுடைய லிமிட்டட் நோஷன், என்னுடைய சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, இதுதான் ரூட் காஸா இருக்கு. அதை எப்படி சாதாரணமாக சொல்லுவோம் அப்படின்னா, ஐ ஆம் திஸ் பாடி மைண்டுங்கிற ஃபால்ஸ் கன்க்ளூஷன். இது எல்லாத்தையும் இப்போ கனெக்ட் பண்ணிட்டே வரணும். அந்த ஃபால்ஸ் கன்க்ளூஷன் எடுக்கிறது தான் சாஸ்திரத்துடைய வேலை. ஸோ சாஸ்திரம் உன்னை பற்றி சொல்றது, உன்னை பற்றின கரெக்டான நாலேஜ் உனக்கே கொடுக்குறது, கரெக்டா? அப்போ அதுக்கு பேரு சம்சாரம். இந்த லிமிட்டட் நோஷன், இந்த ஃபால்ஸ் நோஷன் என்ன சொல்றோம்ல, இது எல்லாமே சம்சாரம். நமக்கு சம்சாரம்னா ரொம்ப ஃபேமஸா அதோடைய மீனிங் தெரியும். இந்த சிட்டி சைடில் யூஸ் பண்ண மாட்டான், பட் கொஞ்சம் நீங்கள் அவுட்ஸ்கர்ட்ஸில் போனீங்கன்னா என் சம்சாரம், சம்சாரம்னா இங்கே வந்து ஜென்ரலாக கலோக்கியலாக சொல்கிறது வந்து ஸ்பௌஸை சொல்கிறது. நான் ஒய்ஃப் சொல்லலை, ஸ்பௌஸ் சொல்கிறேன். இங்கே சம்சாரம் வந்து அந்த கார்பண்ய புத்தி, இந்த லிமிட்டட் நோஷன் இருக்கு இல்லையா, அதை சம்சாரம். இந்த சம்சாரத்தை நீ புரிஞ்சுக்கணும். எப்படி? உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால. அதுக்கு தான் சாதனை, சதுஷ்டய, சம்பன் அதிகாரி வேணும். நிறைய பேருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஏ வாழ்க்கைனா அப்படிதான்டா, அப்படியே மேலே கீழே போயிட்டு இருக்கோம். யூ ஜஸ்ட் கண்டினியூ. இப்படி பெரிய ஒரு பெரிய ஃபிலாசபர் இவர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன லேர்னிங் இருக்கு, இது எல்லாமே உனக்கு நீ துர்லபம் திரையுமே மனுஷ ஜென்மாவே கிடச்சி ஒரு ஒரு அனுபவமாக கிடைக்கிறது, அதை நீ நாலேஜாக கன்வெர்ட் பண்ணி சாஸ்திரத்துக்குள்ளே வருவியா? இல்லை எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கு, எல்லாருக்கும் காமனாக இருக்குது, நம்மளும் அப்படியே இருக்கும். அவளுக்கு அவளுக்கு எப்படி இருக்குது? அவளுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ ஐ எம் ஓகே. அவளுக்கு இவ்வளோ இருக்குது, ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல, அப்படி கம்பேரிட்டிவாக போயிடும். பட் அது விவேகம் இல்லை. இப்போ இங்கே விவேகம் பற்றி பேசுகிறோம். நிஜமாகவே இது ஏன் நடக்கிறது, எதனாலனா எல்லா இன்சிடென்ட்லையும் நான் துக்கப்பட்டுட்டே இருக்கேன், கண்டினியூஸாக நான் அடி வாங்கிகிட்டே இருக்கேனே, அதுக்கு ரூட் காஸ் என்ன அப்படின்னா, இட் இல் ஆல் சென்டர் ஆன் மை செல்ஃப். The dukhi person in me is the cause of everything. நீ துக்கி தான் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, சாஸ்திரத்தாலேயும் இட் இஸ் ஹெல்ப்லெஸ். பியூட்டி என்னென்னா, அந்த துக்கி அப்படின்னு ஒரு ஒரு ஒத்தனை வச்சுருக்கேன்லண்ணா, ஐ ஆம் த ஆங்கிரி பர்சன், துக்கி பர்சன், இட் இஸ் ஒன்லி அ நோஷன். அதனால ஈஸியாக அதை எடுக்க முடியும். எப்படி நோஷன் எடுப்பேன்? ஒருத்தரை பற்றி தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ண முடியும்? சாரி சாரி சாரி, நான் நிஜமாகவே உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டேன், இப்போ நான் கிளியராக இருக்கேன். வாட் டிட் ஹேப்பன், என்னாச்சு? தப்பாக நினச்சதை வந்து ஓ இப்போ தான் எனக்கு புரிகிறது அப்படின்னு அந்த தவறான எண்ணம் கரெக்டான நாலேஜ்னால நீக்கப்படுறது. இதுதான் டோட்டல் விஷயம். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, சம்சார தர்சனம். இப்படி சம்சாரத்தை கண்டுபிடிச்சவன், எப்படி ஒன்னால் சம்சார கண்டுபிடிக்கணும்னா, இந்த சொன்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு இருக்கணும், கரெக்ட்? அப்படி அப்போ அந்த சம்சாரம்னு ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, என்னை பற்றின எனக்கு சரியான நாலேஜ் இல்லாததுனால, அஜ்ஞானத்தினால என்ன ஆகிறது? ராங் கன்க்ளூஷன், செல்ஃப் மிஸ்கன்க்ளூஷன். அதனால என்ன ஆகிறது? ஐ ஆம் த லிமிட்டெட். அதை சம்ஸ்கிருதத்தில் சொன்னான்னா அஜ்ஞான, அஜ்ஞானத்திலேருந்து அபூர்ணத்துவம். அந்த அபூர்ணத்தினால் என்ன ஆகிறது? அபூர்ணம்ங்கிறது வந்து நான் ஏற்படுத்தின விஷயம், இட் இஸ் நாட் மை ஒரிஜினல் நேச்சர், என்னுடைய ஸ்வரூபம் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறேன்? தலைவலி வந்தால் என்ன பண்ணுவோம்? ஜுரம் வந்தால் என்ன பண்ணுவோம்? யூ வாண்ட் டு கெட் ரிட் இம்மிடியட்டாக. அது ஃபோன் பண்ணி தெரியுமா, 10 நாள் தலைவலிக்கிறது எக்ஸலண்ட்டாக இருக்குது, அப்படி யார்த்தையும் சொல்ல மாட்டோம். ஹே ஹலோ, ஐ ஹவ் பீன் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் last 10 days, it's extremely joyful. Do you have fever? Why didn't you get fever? இப்படிலாம் யாரோ பேசி கேட்டிருக்கேலோ, இப்படி கேட்க மாட்டோம். ஏன்னா அந்த தலைவலி பாடி லெவல்லே, அந்த ஃபீவர், இட் இஸ் நாட் மை நேச்சர். எது என்னுடைய நேச்சர் இல்லையோ அதை நான் இம்மிடியட்டாக நான் அதுலேருந்து ஐ வில் ட்ரை டு கெட் ரிட் ஆஃப் இட். அதே மாதிரி இந்த சம்சாரம், இந்த லிமிட்டட் நோஷன், ஐ எம் திஸ் பாடி மைண்டுங்கிற இன்சிக்னிஃபிகண்ட் ஃபீலிங் இருக்கு இல்லையா, அது என்னுடைய நேச்சர் இருந்தால் பிரச்சனையே இல்லை எனக்கு. அதெல்லாம் இல்லாததுனால தான் எனக்கு கஷ்டம், சுகம், துக்கம் எல்லாம் ஏற்படுறது. அப்போ இந்த அபூர்ணத்துவம் என்ன ஆகுறதுன்னா, எப்படி என்ன பண்ணால் எத்தை தின்னா பித்தம் தெளியும், என்ன பண்ணால் நான் வந்து ஐ கேன் கெட் த சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன். அதனால் நிறைய டிசைர்ஸ் ஏற்படுறது, காமஹா
காமாலேருந்து கர்மா, கர்மாலேருந்து புண்ணிய பாவம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். என்னதே இந்த சர்ச் ஆஃப் கம்ப்ளீட்னஸ். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றது, நீ என்னத்தோ பண்ணி எல்லா ஆசையும் அடைஞ்சு நீ கம்ப்ளீஷன் பண்ண முடியாதுமா, அநித்தியம்ங்கிற கர்ம பல அநித்தியம். நீ நாலேஜுக்கு வந்தேன்னா விவேக வைராகியம்லாம் குவாலிஃபிகேஷன் அடைஞ்ச ஞானத்துக்கு வந்தா யூ ஆர் த கம்ப்ளீட், தது துவமசி அப்படின்னு உபதேசம் பண்ணேன். இப்படி புரிஞ்சுண்டு ஞானத்துக்காகவே கிளாஸுக்காகவே கிளாஸுக்கு வர்றது இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு சாதன சதுஷ்டய சம்பன் அதிகாரி இல்ல சிஷ்ய பாவனா என்ன வேணா சொல்லலாம். கிளியரா? இப்ப என்ன குவாலிஃபை பண்ணிருக்கோம், சிஷ்யனை பத்தி பேசினோம், சிஷ்யனுடைய டியூட்டி பத்தி பேசினோம், சம்சாரம்னா என்னன்னு பேசியிருக்கோம். அந்த சம்சாரத்துடைய நிவிருத்தி வெளியில, நான் என்னதான் எந்த உலகத்துல போனாலும், என்ன சொல்றது, அமெரிக்கா எந்த கான்டினென்ட், யூஎஸ்க்கு போனாலும், யூரோப்புக்கு வந்தாலும், ஆஸ்திரேலியா வந்தாலும், சிங்கப்பூர் வந்தாலும், மலேசியா வந்தாலும், இல்லை சில பேர் சைனாவில் போய் செட்டில் ஆவா, சைனாவுக்கு போனாலும், இப்போ நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் போய் செட்டில் ஆகலாம். எங்கே போனாலுமே என்ன உன்னுடைய அஜ்ஞானம் எங்கே இருக்கும், இங்கெங்கே விட்டுட்டு போக முடியுமா, கூடவே வரும். நாலேஜ் தான் தீர்வு, ஞானாதேவ மோக்ஷம். அப்படி இது சம்சாரம்னு புரிஞ்சின்ற சிஷ்ய குரு கிட்ட போய் குருவோடைய ஸ்துதி பண்றான். சாந்தா மகாந்தா நிவசந்தி சந்தா, ஹே குருவே எப்படிப்பட்ட ஸ்வரூபமா, நீங்களே அந்த பூர்ணஸ்வரூபம், சாந்தஸ்வரூபம். இதெல்லாம் நம்ம பார்த்த எப்படியா, உங்ககிட்ட வந்தாலே வசந்த காலம், வசந்தவத்து வசந்தவத்துங்கிறது, வசந்தம்னா என்ன, ஸ்ப்ரிங் சீசன், எல்லாமே ப்ளூம் ஆகுவாங்க. போனாலே எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு சிரிப்பு வரும் நமக்கு, ஒரு சென்ஸ் ஆஃப் பீஸ் வரும். அதான் துஷ்யந்த கதையை பார்த்தோம், காட்டில் போயிட்டு இருக்கும்போது சாந்தமிதம் ஆசிரம பதம், ஃபுல் காட்டில் போயிட்டு இருக்கான், எல்லா இடத்துலையும் அடி தடி நடந்துட்டுருக்கு. காட்டில் யார் அடி தடி பண்ணிட்டு இருப்பான், ஒரு ஒரு ஜந்து ஒன்று ஒன்று அடிச்சுட்டு ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு. இந்த அனிமல் பிளானெட்லாம் பாருங்க, சில இடத்துக்கு போன உடனே துஷ்யந்தன் என்ன ஃபீல் பண்ணுறான், அப்படியே சாந்தமாக இருக்குது, இங்கே ஏதோ ஆசிரமம் இருக்குதுன்னு ஆசிரமத்துக்குள்ளே போகிறான். இது காளிதாசருடைய சாகுந்தலத்தில் சொல்கிற. அப்படி இருந்து என்ன பண்ணுறாராம் அப்படிப்பட்ட குரு, தான் சம்சாரத்தை கடந்து தான் பிரம்மன் என்று உணர்ந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தில் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா, சந்தோஷமா எப்பவுமே தன்னால் தன்னிடத்தில் சந்தோஷமா இருக்கு, பூர்ணஹா இது அர்த்தா. அப்படிப்பட்ட குரு என்ன பண்றாரா, சிஷ்யனை வந்து இந்த துர்வார சம்சாரன்னு போன ஸ்லோகத்துல படிச்சோமே, இந்த சம்சாரத்திலேருந்து அவனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து இந்த சம்சாரத்திலேருந்து அவனை விடுவிக்கிறார். என்ன கரை ஏத்துவியா அப்படின்னா பிரார்த்தனை பண்ணியிருக்கோம்ல, எப்போ என்ன கரை ஏற்ற போற, வயசானா இது வேற நிறைய ஞாபகம் வந்துடும். நீங்கெல்லாம் முன்னாடியே கிளாஸுக்கு வந்துட்டு இல்லை, அதனால ப்ராப்ளமே இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற ஓல்ட் ஏஜ் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு கிடையாது. எப்போ கரை ஏற்ற போற, எது கரை ஏற்றுறது, ஞானம் தான் கரை ஏற்றுறது ஆக்சுவலா. அப்படி தார எந்தகா, தான் அந்த விஷயத்துல வந்து கடந்து வந்தது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் கூட்டிண்டு இந்த மோக்ஷத்துக்கான இதுவாக இருக்காரு. ஸ்வயம் பீமார்ணவம், பயங்கரமான சம்சாரமா, அப்படிப்பட்ட சம்சாரத்தில் தொடர்ந்து வந்து எதற்காக இதெல்லாம் பண்ணுறார், அவருக்கு என்ன நேம் ஃபேம் இதெல்லாம் வேணுமா, அஹேதுக தயா சிந்தா, ஒன்லி அவுட் ஆஃப் கம்பேஷன், எந்த விதமான அஜெண்டா இல்லாமல் கேட்டதுனால இந்த ஞானத்தை அப்படியே கொடுத்து ஃபுல்லி ஃபுல்லி லவ் அண்ட் கம்பேஷன் அப்படின்னு குருவை பற்றி சொல்லி ஃபர்தராக இந்த சிஷ்யன் என்ன பண்ணுறான், குருவோடைய தன்னுடைய எக்ஸ்பிரஷன்லாம் சொல்கிறான். 38 பேஜ் நம்பர் 24. அயம் ஸ்வபாவஸ்வத ஏவ யத் பரம் ஶ்ரமாபனோத ப்ரவணம் மகாத்மனாம் சுதாம் சுரேஷு ஸ்வயமர்க கர்கஷ ப்ரபாபித ப்ராப்தவதீக்ஷிதிம் கில ப்ரபாபித ப்ராப்த ப்ரபாபித
தாம வதிக்ஷிதிம் கிள. இன்னும் கஷ்டமா இருக்கும், ஆனா ரொம்ப சிம்பிள். என்ன சொல்றான் இப்படி இந்த குருநாதர் சிஷ்யனை, என்ன சிஷ்யன் எக்ஸ்பிரஸ் பண்றான், குருவே நீங்க வந்து எல்லாரையும் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து இந்த சம்சாரத்தை கிராஸ் பண்ண வைக்கிற, ஆனா இது எப்படி இருக்கான், ஸ்வயம் ஸ்வபாவா ஸ்வபாவா. அவர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு வந்து நல்ல நாளா இருக்கு, என்ன கோயிலுக்கு வரோம், நிறைய பேருக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சு வருவோம், ரெண்டு நாள் மறந்து போயிடுவோம், மூணாம் நாள் வந்து எஸ் எஸ் ஞாபகம் வச்சுட்டு தானம் பண்ணுவோம். இது என்ன பண்றது, என்னுடைய வில்லை யூஸ் பண்ணி என்ன ஒரு நல்ல காரியத்தை பண்றது, எனி ஆக்ஷன் என்னுடைய வில்லை யூஸ் பண்ணி பண்றேன், கரெக்டா. இங்க ஸ்வபாவா அப்படின்னா சில விஷயம் நேச்சுரலா பண்ணுவோம். நீங்க பார்த்துருக்கேலோ அந்த கிச்சன்ல ஒரு பெரிய பாத்திரம் இருக்கும், ஓகே, அந்த பாத்திரத்துல வந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபோனை அப்படி வாட்ஸ்அப் வீடியோ கால் வர மாதிரி அப்படி வைப்போம், ஓகே, வச்சுட்டு வீடியோ கால் பேசுவோம், எங்கேயோ வீடியோ கால் பேசுவோம், பேசிண்டே பண்ணுவோம், அவளும் அப்படியே பண்ணுவா. ஆனால் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் டிஸ்கஷனில் இருக்கும், ஆனால் கை கால் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரசம் பண்ணிடும், சாம்பார் பண்ணிடும், எல்லாமே நடந்துடுவாங்க. அஃப்கோர்ஸ் சில பேருக்கு கடைசியாக உப்பு போட்டேன்னா அவர் அப்படி டவுட் வரும், அதை விட்டுருவோம். ஆனால் இப்போ நான் சாம்பாருக்கு இப்போ நான் வந்து புளியை இப்போ கரைக்கணும் அப்படின்னு டெய்லி யோசிச்சா பண்றேன், கிடுகிடுகிடுகிடுன்னு பண்ணிட்டு இருப்போம், வீடியோ காலில் பேசிகிட்டே இருப்போம், ரெண்டும் நடக்கும். அப்போ இந்த சமையல் பண்றது எவ்வளோ நேச்சுரலாக நடக்கிறது, கரெக்ட், எங்கேயுமே யோசிக்கல. இன்னொரு எக்ஸாம்பிள், வண்டி ஓட்டுற இல்லை, இப்போ நான் ஃபஸ்ட்டு டிரைவிங் ஸ்கூலில் சொல்லி கொடுத்த மாதிரி ஏறி உக்காந்துட்டு இப்போ பேலன்ஸ் கரெக்டாக இருக்கா, ஸ்டார்ட் பண்ணி கேரை போட்டு, இல்லை இப்போ அப்படியே வந்துடுது இன்னும் சில டைம் போயிடும், அப்படி இல்லாமல் இதெல்லாம் பண்ணி மெதுவாக கிளம்புவோம். அப்படியே இப்போ கிளம்புறோம், ஏறி உக்காந்தமாக சைன்னு போயிடுவோம். நீங்கள் ஓட்டுறதை பற்றி யோசிச்சிருக்கேலோ, இப்போ நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ எப்படி டிரைவ் பண்ணணும், எப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா, போயிட்டே இருப்போம். இது வந்து நேச்சுரலாக பண்ணுறோம். ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும், ஜாக்கிரதையாக காஷியஸாக போவோம், அதே விஷயம் நேச்சுரலாகிடும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எதுக்கு இந்த உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, ஸ்வதஹா ஸ்வபாவா. அப்போது குரு தன்னுடைய ஞானத்தினால பூர்ணஹா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அறிவை முடிவை அடைஞ்சதுனால அவர் இந்த உபதேசம் சிஷ்யருக்கு எல்லாம் பண்ணுறக்கூடியது எல்லாமே நேச்சுரலாக இருக்கு. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருண ஏவச்ச. அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய கம்பேஷன், லவ், ஹியூமிலிட்டி, இந்த ஞானத்தை ஷேர் பண்ணுறது எல்லாமே எப்படி, இட் இஸ் ஆல் பை ப்ராடக்ட் ஆஃப் நாலேஜ். ஞானத்தினால இல்லை, ஞானம் பூர்ணஸ்வரூபம், அதனால இதெல்லாம் நேச்சுரலாக அவர்கிட்ட இருக்கு. நம்ம எப்படி பண்ணுவோம், ஒரு அஜ்ஞானி எப்படி பண்ணுவான், எல்லாமே டெலிபரேட்டாக பண்ணுவோம், புரியுது இல்லையா. அப்போ அயம் ஸ்வபாவா ஸ்வதஹா, என்ன ஞானேன பூர்ணத்வேன இது எல்லாம் ஆபூர்ணியமான மச்சல பிரதிஷ்டம். எப்படிப்பட்ட பூர்ணத்வம், பூர்ணத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குற, ஒரு கடல், ஒரு ஓஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிணறு, எந்த அளவுக்கு கிணத்துல இருக்கிற தண்ணியும் ஓஷன் கடல்ல இருக்கிற ஜலமும் எப்படி, கடல் வந்து அவ்வளோ வாஸ்ட், ஆல்மோஸ்ட் இன்ஃபைனைட் கம்பேர்ட் டு வெல். அப்படி ஞானி தன்னுடைய பூர்ணத்வத்தினால என்ன, அவனுக்கு ஒரு விஷயம் அடையணும்னு கிடையாது. அகாமஹா அப்படிங்கிறது உபனிஷத், ஆத்ம காமஹா ஆப்த காமஹா ஆத்ம காமஹா அகாமஹா. அகாமஹான என்ன, ஒரு விஷயம் அடையணும்னு கிடையாது. ஏன், பூர்ணஹா, புரியுறது இல்லையா. அப்படி ஸ்வபாவா ஸ்வதா ஏவ பர ஸ்ரமஹ அபனோத பிரவணம். இங்க என்னது, கம்பேஷனுடைய லட்சணத்தை சொல்றது ஸ்லோகத்துல, என்ன சொல்றது, தி இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் எலிமினேஷன் ஆஃப் சம்சாரா, யாருக்கு, ஃபார் அதர்ஸ்.
புரியுதா? பரஸ்ரமஹா அப்படின்னு சொன்னால் டிஃபிகல்ட்டி, பெயின் ஆர் சம்சாரா, அடுத்தவாளோடது பரஸ்ரமஹா. அப்பனோதஹா அப்படின்னா எடுக்கிறது, எலிமினேஷன். அதுக்கப்புறம் பிரவணம், பிரவணம் அப்படின்னா தி நேச்சுரல் இன்க்ளினேஷன். இதுதான் கம்பேஷன். புரியுது இல்லையா? நமக்கு சில பேரை பார்த்தாலே நேச்சுரலாக என்னாகும், ஏதாவது கொடுக்கணும்னு தோணும். தட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் கம்பேஷன். புரியுது இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறது, குருக்கு இது நேச்சுரலாக இருக்குது, அதனால் அவர் மகாத்மனாம். மகாத்மனம்னா ஞானிகி. அது மட்டும் இல்லை, அகம் ஐ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நான் ஐ அப்படின்னு சொன்னேன்னா என்ன? இப்போ நம்ம ஐ அப்படின்னா என்னென்ன என்ன புரியும் நமக்கு? நான் என்ன? உடம்பு, மனசு, கரெக்ட். தேக ஆத்மா சொல்லலாம் இல்லையா, ஐ ஆம்னா இந்த பாடி மைண்ட், பாடி பாடிக்குள்ளே எல்லாம் இருக்கு, கரெக்ட். இப்போ விவேகானந்தர் எடுத்துப்போம். விவேகானந்தர் என்ன தெரியுமா பண்ணார், ஹி வாஸ் கிரைங் ஃபார் தி என்டையர் கண்ட்ரி, என்டையர் நேஷனுக்காக அழுதுந்தார். தேச ஆத்மா அவருக்கு எப்படி இருந்தது, அவரோட ஐ எவ்வளோ எக்ஸ்பேண்டடாக இருந்தது, என்டையர் பாரத தேசம் நான் யாரா ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் நான் கஷ்டப்படுவேன். நமக்கும் சில பேர் வந்து, சில பேர் நம்ம வச்சுருப்போம் நம்ம இதில் செட்டில், அவள் கொஞ்சம் கஷ்டப்பட்டா நமக்கும் அங்கே வலிக்கும், கரெக்ட். இட்ஸ் அ நேச்சுரல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஐ. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் மட்டும் இருந்தோம், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிடுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, அப்புறம் சில்ட்ரன், அதுக்கப்புறம் மாமியார் மாமனார். மாமியார் மாமனார் மேபி எக்ஸ்பேண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், தெரியல. இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகிறது இல்லையா? அப்போது மகாத்மனாம் அப்படின்னா அவருடைய அகங்கிற எண்ணம் எப்படி இருக்கு, சர்வ பூதாத்ம பூதாத்மா. ஞானி நிஷ்டாவுடைய லட்சணம் என்ன, எல்லாமே நான் தான் அப்படிங்கிற நோஷன். எல்லாமே நான் எப்படி இருக்க முடியும், தாத்பரிய ரீதியில் என்ன, இந்த உடம்பு மனசு ஆங்கிளில் வந்து எல்லாமே நீ ஆகவே முடியாது எப்பவுமே. பட் சச்சிதானந்த ஆத்மா அப்படிங்கிற நாலேஜில் சர்வ பூதாத்ம பூதாத்மா, எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் அவேர்னஸ் பிரின்சிபல் நான் தான். அப்படி என்ன பிரார்த்தனையா, என்ன பிரார்த்தனை பண்ணணுமா? சப்போஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஐ நோஷன், அகங்காரம் அகம்பாவம்லாம் சொல்லுவோம்ல, இந்த ஐ நோஷன் எனக்கு கொடுக்கவே கொடுக்காது, இல்லாத எடுத்தது எடுத்துரு அப்படின்னு நீ பிரார்த்தனை பண்ணேன்னா என்ன தெரியுமா பண்ணுவார் பகவான், ஞானத்தை கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவேன். அகம் பிரம்மாஸ்மிங்கிற நாலேஜ்னால டோட்டல் ஐ நோஷன் போயிடும். ஆப்ஷன் ஒன். ஆப்ஷன் டூ என்னது அப்படின்னா, இந்த ஐங்கிறது வந்து நோஷன் இருந்ததுன்னா எல்லாமே ஐ. அப்போ அந்த ஈஸ்வராவுடைய இது விஷயம் என்ன, சர்வம் ஜகத்து ஈஸ்வரமயம். எங்க இல்ல பகவான், பகவான் எங்க இருக்கான் அப்படின்னா தூணுலையும் இருக்கான் துரும்புலையும் இருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம், ஓ தூண்ல இருப்பான் துரும்புல இருப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. தூணுலும் இருப்பான் துரும்புலும் இருப்பான்னா எல்லா இடத்துலையும் பகவான் தான் இருப்பான் அர்த்தம். ரெண்டுமே கரெக்ட், ரெண்டுமே ஞானத்தினாலதான் சொல்ல முடியும். நான் ஈஸ்வரான்னு சொன்னேன்னா நீ அசம்சாரி, நிஷ்காமஹ, அகாமஹ, பூர்ணஹ. புரியுது இல்லையா? அப்படி மகாத்மானா, மகாத்மனாம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன சொல்றாரு, ஏஷஹ சுதாம்ஷு. அப்படி அப்படிப்பட்ட குருநாதர் இங்க வந்து ஒரு உதாரணம் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட உதாரணம், காத்தாலேந்து இப்ப சம்மர் கொஞ்சம் முடிஞ்சு போச்சு, என்ன சில நேரம் என்ன ஆகுறது, மழை வந்து கொஞ்சம் கொட்டி அப்படியே சூட்டை கலப்புறது இப்போ. ஆனால் டீப் சம்மரில், ஸ்ட்ராங் சம்மரில் எப்படி இருக்கும், காத்தாலேருந்து ராத்திரி மட்டும் ஃபுல்லாக ஸ்க்ராச்சிங் ஹீட், அதுக்கு தான் ஸ்க்ராச் பைட்டர் என்ன வச்சான்னு தெரில, ஸ்க்ராச்சிங் ஹீட் அப்படியே சூட்டில் வந்து பா பா பா. இப்போ யாரும் ஏசிலேருந்தே வெளில வரதில்ல, பட் அந்த காலத்துலலாம் நமக்கு நிறைய வெளியில் தான் வேலை செஞ்சுட்டுருந்தோம், ஏசிலாம் நமக்கு வரலை. அப்போ எப்படி இருக்கும், ஃபுல்லாக எப்படி சூடும் இதுமா இருக்குமோ, என்ன கடைசியில் ராத்திரி என்னாகும், இந்த பீச் பக்கம் பெசநகர் பக்கம் வந்தேன்னா அந்த கூல் நிலா வெளிச்சத்தில் சீ பிரீஸில் வா,
இதுக்காகவே எக்ஸ்ட்ரா 10 லட்சம் ரூபா கொடுத்து அந்த பால்கனி ஃபேஸிங் வீடு வாங்குவாங்க, தெரியுமோ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த பால்கனியில் அந்த இதை செயினில் வந்து தொங்க விட்டு அவர் மட்டும் உக்காந்துட்டு அந்த பேம்பு சீட்டில் உட்காந்து எப்படியோ ஆடின்னு காற்று பாட்டுக்கு வரும். சி வியூ ஸ்ட்ரீட் எல்லாம் இருக்கு இல்லைங்க, எதுக்கு அந்த கூல் ப்ரீஸு? என்ன ஏன் கூலாக இருக்கு ப்ரீஸு? காத்தாலையும் அதே காற்று தான் அடிச்சுது. ஏன்னா சூரியனுடைய ரஷ்மி அந்த ரேஸ் எல்லாம் கம்மியாகி இப்போ மூனோட நிலாவுடைய வெளிச்சம் ஷீதலம், புரியுது இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறாரு. சுதாம்ஷு அப்படின்னா சந்திர ரஷ்மிகின்னு அர்த்தம். சந்திர ரஷ்மி என்ன பண்ணுறதா? அர்க்க கர்கஷ பிரபா அபிதப்தம். எதுக்கு எது சொல்கிறாரு? இது அர்க்க அப்படின்னா சூரியன், சன், கரெக்டா? அப்புறம் கர்கஷ பிரபா அப்படின்னா சன்னுடைய ரேஸ், சன்னுடைய ஃபயரி, அதாவது அப்படியே அனல் மாதிரி அனல் அடிக்கிறது சொல்கிறோம்ல, அந்த அனல் எப்படி பூமியை ஃபுல் டே அப்படியே வந்து ஃப்ரை பண்ணுறதோ, என்ன அப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு இருக்கு. அதனால குருவே ஸ்வயம் க்ஷிதிகிலா அப்படின்னா எப்படி அந்த மூனோட ரேஸ் வந்து எல்லாத்தையும் அதே பூமியை சில்லுன்னு படுத்துறதோ, அதே மாதிரி குருவே உங்ககிட்ட வந்துட்டாலே குரு உபசதனேன எனக்கு இந்த சம்சார தப்தம் இருக்கு இல்லையா, இந்த கஷ்டம், இது அப்படியே இப்போவே சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு குருவே. ஞானி வந்துட்டாலே என்ன, ஞானி இஸ் ஈக்குவல் டு மூன் அண்ட் மூன் ரேஸ், என்ன பூமி சொன்னோன்னா அந்த சிஷ்யனுடைய சம்சாரத்தை குறிக்கிறது, சன்னுடைய வந்து சம்சாரம், அந்த பூமி வந்து சிஷ்யன், குருக்கிட்ட வந்த உடனே நிலா வெளிச்சம் மாதிரி சீதலம், ஃபண்டமெண்டலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீஸ் ஏற்படுறது. ஒன்று உபதேசமே ஏற்படலை, இவ்வளோ துடிச்சுட்டு இருந்தான் இல்லையா, இவரை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணின உடனேயே ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப், ஒரு சென்ஸ் ஆஃப் சை, புரியுறது இல்லையா? அப்படி இவன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். ஃபர்தராக அதே குருவை வந்து கவி நயமாக பொயட்டிக்காக சொல்கிறான் பாருங்கள். ஸ்லோகம் 39 ब्रह्मानंद रसानुभूति कलितैः भूतैषु शुतैर्युतैः युष्माद्वाकलशोजितैः श्रुतिः श्रुतिः யுஷ்மாத்வாக்கலசோஜிதை ஸ்ருதி சுகைஹி. வாக்யாம்ருதை சேசய சம்தப்தம் பவதாபதாவதஹன ஜ்வாலாபிரேணம் பிரபோ தன்யாஸ்தே பவ தீக்ஷண க்ஷணகதே. பாத்ரீகிருதா ஸ்வீகிருதா. பியூட்டிஃபுல். அப்படியே இப்போ வந்து சிஷ்யனுக்கு எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குன்னு இதுலேருந்து தெரியுது. இந்த ஸ்லோகம் என்ன தெரியுமா எசன்ஸு? எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கோ, ப்ளீஸ் டீச் மீ, அவ்வளோதான். அதுக்கு சிஷ்யன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கவிநயமா என்ன குருவை வந்து இஸ் கம்பேரிங், குருவை வந்து எப்படி சொல்கிறான், ஒரு பெரிய ஒரு பவுல் வெசலில் இருக்கக்கூடிய வெசலில் வந்து தண்ணி எப்படி இருக்குமோ, இமேஜின் பண்ண முடியறதா, ஒரு பெரிய பவுலில் வாட்டர் இருக்கு, அந்த பவுலை வந்து குருவோடைய வாயாகவும் அந்த தண்ணி வந்து குருவோடைய வாயிலேருந்து வரக்கூடிய குரு வாக்குடைய உபதேசமாகவும் கம்பேரிசன் நடக்கிறது. அப்போது குரு கிட்ட வந்து இப்போது 5 அப்ஜெக்டிவில் சொல்கிறான். ஹே பிரபோஹோ அப்படின்னா, ஹே குருஹோ வாக்கிய அமிர்தைஹி சேச்சயா. அது என்ன சொல்லுவாது,
ஓடோடி வந்தேன், உன்னுடைய பாட்டை கேட்கறதுக்கு நான் ஓடோடி வந்தேன், உன்னுடைய சங்கீத மழையில் நான் முழுகிறதுக்கு நனையறதுக்கு ஓடோடி வந்தேன். இப்படிலாம் சொல்கிறோம்ல, வெரி சிம்லர். என்ன இங்கே சங்கீதமோ பிரைஸோ இல்லாமல் இங்கே என்ன சொல்கிறாரு சிஷ்யன், என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னுடைய உங்களுடைய வாக்கு உபதேசத்துடைய அமிர்தைகி அப்படிங்கிறார். அமிர்தைகின்னா இந்த இடத்துல என்ன பொருள், வாட்டர் ஜலம், ஆர் அதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு உபதேசா, குருவுடைய வேர்ட்ஸ் வாக்கிய உபதேசா இத்தி அர்த்தா. என்ன, ஹே குருஹோ உங்களுடைய வாக்கில் இருக்கக்கூடிய உபதேசத்தில் சோக் மீ ரின்ஸ் மீ சச்சேச்சையா, உங்களுடைய உபதேசத்தில் என்ன முக்கி எடுத்துருங்கோ, முழுகி எடுத்துருங்கோ. எப்படி ரசகுல்லா, ரசகுல்லா எப்படி தானே சொல்லுவா, எப்படி இருக்கும் ரசகுல்லா, இப்படி எடுத்தோடனே ஆன சீட்டை மாதிரி வாயில் மாட்டிதுன்னா அது ரசகுல்லா இல்லை. வாயில் போட்ட உடனே எப்படி போனோம், புரியுறது இல்லையா. அப்படி சச்சேச்சையா அப்படின்னா ஊறி, உங்களுடைய உபதேசத்துலனா உங்களுடைய வாக்குலேருந்து வர வார்த்தைகள்னா ஊறி இந்த விஷயத்தை கேட்கறதுக்காக வந்திருக்கேன் குருஹோ. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நம்ம இப்படி ஜாலியாக பேசினா கூட என்ன சிஷ்யன் என்ன பண்ணுறான், குரு கிட்ட வந்து பரிப்பிரஷ்னம் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுறான், தன்னுடைய பிரச்சனையை டிஸ்க்ளோஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கேட்குறான். தன்னுடைய ஸ்பௌஸ் ப்ராப்ளத்தை சொல்லலை, ஆஃபீஸ் ப்ராப்ளம் சொல்லலை, இஎம்ஐ பற்றி சொல்லலை, என்ன பிரச்சனையும் சொல்லலை. இதுக்கெல்லாம் எது மூல காரணமோ அதுக்கான சொல்யூஷன் கேட்குறான், புரியறது இல்லையா, வெரி குட். அப்போது இப்போது இதை கேட்ட உடனே குருவை குளோரிஃபை பண்ணுறான். எப்படியா, பிரம்ம ஆனந்த ரச அனுபூதி கழிதைஹி. எப்படிப்பட்டவனா குரு, எப்படிப்பட்டவரா, பிரம்மானந்த ரசா, எண்டோடு வித் பிரம்மா, த டேஸ்ட் ஆஃப் பிரம்மானந்தா. அப்படின்னா குரு எப்படி இருக்கணுமா, சிஷ்யன் வந்து இதெல்லாம் சொன்னான்னா, வாப்பா உட்காருப்பா நான் கூட இவ்வளோ வருஷமா இருக்கேன், எனக்கும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு அவரோட கஷ்டம்லாம் சொன்னார்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியில் சிஷ்யன் நினச்சிமா, பரவாயில்லையே நம்மளே பரவாயில்ல, இவர் வந்தால் இவர்கிட்ட இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, நோ யூஸ். அப்போ குரு எப்படி இருக்கணும், என்ன இருந்தாலும் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கணும், பிரம்மானந்த ரசா. அப்போது இந்த உபனிஷத் பிரமாண ஞானத்தினால பிரம்மானந்தத்தில் அப்போது அவருடைய ஆனந்தம் எப்படி இருக்கணும், இங்கே படித்தது அப்படியே வந்து ஒப்பிக்கிறது இல்லை, அப்படி பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் இதை படித்து அறிவு அடைஞ்சு அந்த ஆனந்தத்தை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃப்ரீடமாக அனுபவித்து அதை வந்து தான் ஷேர் பண்ண முடியும். அப்போ தான் சிஷ்யனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இந்த ஸ்லோகத்தில் பிரம்மானந்தம் சொல்கிறது சாஸ்திரம் பிரம்மானந்தமா, உபனிஷத் பிரம்மானந்தமா உங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு நான் டீச் பண்ணே வச்சுக்கோங்க. ஓ, அவர் அதே தான் சொல்கிறார், அப்படி யூஸ் ஆக. அப்போது பிரம்மானந்தம் தன்னுடைய ஹார்ட்லேருந்து அந்த ஞான விஷயம் பரிபூர்ணமாக சிஷ்யனுக்கு கொடுக்குற அளவுக்கு ஹீ இஸ் கேப்பபிள். பிரம்மானந்த ஸ்வரூபா பூர்ணஹா அசங்கஹா, அசங்கஹா ரொம்ப முக்கியமான வேர்டு. அசங்கான என்ன அர்த்தம், நாட் இம்பாக்டட், நாட் அஃபெக்டட் பை எனி திங், எனி டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன, அதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும், மாடிஃபிகேஷன் இருக்கும், மியூச்சுவல் இம்பாக்ட் இருக்கும், பாதிப்பு இருக்கும். ஆனால் இங்கே எப்படியா, உன்னுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு, ஆனந்த ஸ்வரூபம், அசங்க ஸ்வரூபம், புரியுது இல்லையா. அப்படி இந்த உபநிஷத்து குருவை என்ன சொல்றது, கட்டோபனிஷத்து அனன்யா அனன்யா சிந்தையந்தோமம் சொல்றோம்ல, அனன்யா வண்டர்ஃபுல். அப்போ எப்படி இருக்காரா இந்த குரு, பிரம்மாத்ம நிஷ்டாய நமஹ. இந்த பிரம்மன் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை முழுசா உணர்ந்து தாம் பிரம்மானந்தத்துல அந்த ஜாய், அந்த அல்டிமேட் இன்ஃபைனைட் ஜாய அனுபவிக்கக்கூடியவரா குரு இருக்காரா. அத அடுத்த அட்ஜெக்டிவ் என்ன, பூதைஹி, அடுத்த வார்த்தை பூதைஹி. பூதைஹினா பவித்ரம் அல்லது சுத்தம். அவருடைய உபதேசம்னா எப்படி இருக்கு, சுத்தமா இருக்கு, வாக் சுத்தி இருக்கு, அர்த்த சுத்தி இருக்கு, அப்புறம் சப்த சுத்தி இருக்கு. எப்படி இதோடைய வாட்டரோட கம்பேர் பண்ணா எப்படி இருக்கும், வாட்டர் என்ன பண்ணும், நேச்சுரல் பியூரிஃபையர்,
கரெக்டா? என்ன பண்ணுவான்? தண்ணி தெளிச்சு எல்லாம் எடுத்துப்பான். ஏன் அது பண்றான்? ஜலம் வந்துட்டாலே, ஸ்பரிஷம் வந்துட்டாலே ஜலம் நேச்சுரல் பியூரிஃபயர். அப்படி ஒப்பிட்டு பார்க்கணும். மூணாவது என்னது? சுஷி வைஹி, சுஷி தைஹி, கரெக்டா? அப்பன்னா அவருடைய உபதேசம் எப்படி இருக்கான்? கூல். என்ன சொல்லுவா பசங்க? ஹே இட்ஸ் கூல். அந்த கூல் எப்படி அந்த கூல் ஆச்சுன்னு தெரியல, இங்க நிஜமாவே கூல். சீதலம், அவருடைய வாக்கு எப்படி இருக்கு? ஜலம் மாதிரி. என்ன டக்குன்னு ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு நெருப்பு பட்டுன்றதுன்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஜலத்தை, ஜலத்துல ரொம்ப நேரம் காட்டி விடுவோம். பர்னால் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கல அந்த காலத்துல, கொஞ்ச நேரம் ஜலத்தை காட்டிட்டு அப்புறம் பர்னால் பர்னால் அப்படின்னு போடுவாங்க, கரெக்டா? அப்போ ஜலம் எப்படி இருக்கு? ஹீலிங்காகவும் இருக்கு, கூலிங் எஃபெக்டை கொடுக்கறது. அதே மாதிரி குரு உங்களுடைய வாக்கு, உங்களுடைய உபதேசம் எனக்கு ரிலீஃபை கொடுக்கறது, சூதிங் எஃபெக்டை கொடுக்கறது. புரியுது இல்லையா? அப்படி என்ன என்ன அர்த்தமா? அப்படி மைண்டு வந்து அவ்வளோ சாந்தமாகவும், என்னுடைய மைண்டு ஈக்குவனாமிட்டியாக இருக்கு. சமதுக்க சுகஸ்வஸ்தா சமலோஷ்டாஷ்ம காஞ்சனஹா. 14வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். ஞானி எப்படி இருப்பாராம்? குரு எப்படி இருப்பாராம்? சம துக்க சுகம் ஸ்வஸ்தா. சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் ஈக்குவலா ஸ்டேபிளா, எதுலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரா இது இல்லாம, சுகத்தை ஜாய்ஃபுல்லாகவும் துக்கத்தை டிப்ரெசிவாகவும் இல்லாம, அது எனி அதர் எக்ஸ்பீரியன்ஸ். சம லோஷ்டாஷ்ம காஞ்சனா. அப்படி சுஷிதைஹி. கிருஷ்ணர் அப்படி அழுதுன் இருக்கும் போது பிரகசன்னிவ பாரத அப்படின்னு சிரிச்சுண்டே சந்தோஷமா உபதேசம் பண்றாராம். ஓகே, அடுத்தது என்னது? யுதைஹி. இப்ப என்ன பார்த்துன்னு வரோம்? ரொம்ப போர் அடிக்கிறதா? பெரிய ஸ்லோகம், என்ன தண்ணி இதெல்லாம் கம்பேர் பண்றார். ஸோ இந்த ஸ்லோகத்தை அடுத்த டக்குன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு என்னன்னு புரிஞ்சிடும். ரொம்ப விஷயம் ஒண்ணுதான், குருவை ஸ்துதி பண்ணி குரு கிட்ட வந்து எப்படி தன்னுடைய பணிவையும் பக்தியையும் ஸ்ரத்தையும் எப்படி சிஷ்யம் வெளிப்படுத்துறாங்கிற விஷயத்தை எடுத்துட்டு, இதை என்னங்கிற வேர்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். யுதைஹி, அடுத்த வேர்டு யுதைஹி. யுதைஹினா என்ன அர்த்தம் அப்படின்னா கன்சிஸ்டன்ஸ், சமன்வயா. நான் இந்த கிளாஸ்ல ஒன்று சொல்லி, அடுத்த கிளாஸ்ல வேற ஒன்று சொல்லி, ஒரு நாள் துவைத்தம் சொல்லி, இன்னொரு நாள் விசிஷ்டா துவைத்தம் சொல்லி, அப்புறம் ஒரு நாள் அத்வைத்தம் சொல்லி, என்ன கன்ஃபியூஸ் பண்றேன், என்னதான் சொல்ல வரையில் நீங்க விவேக் சூடாமணி, என்னதான் சொல்ல வருது? நேச்சுரலா நீங்க கேட்டுருக்க இல்லையா, கண்டினியூஸா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வருவேல். அப்போ டீச்சிங் எப்படி இருக்கணும்? குருவோட டீச்சிங் கன்சிஸ்டண்டா இருக்கணும், தாத்பரியம் சேமா இருக்கணும், கன்க்ளூஷன் ஒன்னா இருக்கணும், கரெக்டா? எங்கேயுமே தப்பா சொல்லிடக்கூடாது. புரியுது இல்லையா? அப்படி அதெல்லாம் அதெல்லாம் இண்டிகேட் பண்ற மாதிரி என்ன கொஹசிவ் இன்டகிரேட்டிவ் வேர்ட்ஸ். இப்போ ஞானா தேவ மோக்ஷம் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஞானம் தான் மோக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு என்ன? சதுர்த்த சாதனேன ஞான பிராப்தி. நீங்க இந்த ஞானம்தான் மோட்சம், ஆனா பக்தி யோகமும் ஞானத்தை கொடுக்கும், கர்மயோகமும் ஞானத்தை கொடுத்துக்கும், ஹட்ட யோகமும் ஞானத்தை கொடுக்கும் அப்படிலாம் நான் சொன்னேன் அப்படின்னா, கடைசி ஞானம் எதை தான் கொடுக்கும் சொல்லுங்கோ? நேச்சுரலா வந்து ஒரு டிஸ்பாரிட்டி ஏற்படும். அப்படிலாம் இல்லாம எங்க எந்த கான்டெக்ட்ல எது சொல்றது, எது கன்க்ளூஷன் அப்படின்னு கன்சிஸ்டண்டா சொல்ற கூடிய உங்களுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சிஷ்யன் வந்து பிரைஸ் பண்றான். அடுத்தது யுஷ்மது வாக்கு கலசே ஜிதைஹி. சொன்ன மாதிரி உங்களுடைய வாக்கு அப்படி வேர்ட்ஸ் எப்படி இருக்கு? அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய கலசா, கலசத்துல இருக்கக்கூடிய ஜலம் மாதிரி. வாயில் என்ன இருக்கும் நமக்கு? எப்படி ஜலம் இருக்கோ அப்படி ஒரு இமேஜினேட்டிவா சொல்றான். யுஷ்மத்து ஜிதைஹி, எப்படி கலசத்திலேருந்து ஜலம் வெளியில வருதோ உங்களுடைய பொன்னான வாயிலேருந்து உங்களுடைய பொன்னான உபதேசமானது வருது. ஸ்ருதி சுகைஹி. ஆறாவது அஞ்சாவது என்னது? ஸ்ருதி சுகைஹி அப்படின்னா நீங்க சொல்றக்கூடிய உபதேசம் எனக்கு என்ஜாயபிளா இருக்கு. ஒரு 50 நிமிஷமா அப்படி இல்லையே எனக்குன்னு சொல்லாதீங்கோ. நீங்க சொல்றக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிளீசிங்காகவும்
ரொம்ப ஃபாலோ பண்ணுற மாதிரியும் நல்லா புரிகிற மாதிரியும் நல்லா புரிஞ்சுண்டும் இருக்கு. என்ன, ஐ எம் ஏபிள் டு நேச்சுரலி லிசன், எனக்கு தூக்கம் வரல. ஓகே, அட்லீஸ்ட் சூதிங்காக இருக்கு சொல்லுங்க. உங்க வேர்ட்ஸ் எனக்கு தூக்கமாக இருக்கு, தூக்கம் வருது நான் அலௌடு. யாரையும் டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாம நீங்க தூங்கலாம், சரியா? அப்போ யோசிச்சு பாருங்களேன், சாஸ்திரம் என்ன பண்றது? நீ தான் அந்த பரபிரம்மா, நீ தான் அந்த பரமாத்மா, நீ தான் நித்யா, நீ தான் சுத்தஹா, நீ தான் அவ்வளோ கிரேட்டு, நீ அனந்தா. நம்மளை யாரு புகழ்றா? யாராவது நம்மளை பிரைஸ் பண்றாளோ? ஒன்றும் இல்லை, சீக்ரெட் சொல்கிறேன். என்ன, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கோ. இப்போ நான் கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே செம்ம திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆஃபீஸில் திட்டு, வீட்டில் திட்டு. வீட்டில் கேட்கவே வேண்டாம், ஆஃபீஸே பரவாயில்லடா. இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் விட்டானா? சே, ரெண்டு சைடாம், யார் எங்கே போனாலும் அம்மா முடியலையே திட்டுறா. யார் என்ன பிரைஸ் பண்ணுறா? சாஸ்திரம் என்ன பிரேஸ் பண்றது? சாஸ்திரம் என்ன பத்தி வசத்தி சொல்றது? வேற யாரு சொல்றா? ஸ்ருதி சுகைஹி, புரியுது இல்லையா? அப்போ என்னெல்லாம் நம்ம கிளாஸ்ல கேட்கிறோமோ அதெல்லாம் எப்படி இருக்கு? என்ன பத்தி சொல்றோம்? என்னுடைய ரியல் நேச்சர், என்னுடைய உத்தமமான நேச்சரை சொல்லி. அப்போ எதுக்கு இதனால என்ன ஆகிறது? இந்த உபதேசம் இதெல்லாம் சிஷ்யன் எக்ஸ்பிரஸ் பண்றானே, சந்தப்தம் பவ தாப தாவதகன ஜுவலாதிபிஹி. அப்போ திரும்பி அதையே சொல்றான், இந்த இடத்துல சந்தப்தம்னா மனஸ்தாபம். எதுக்கு இதெல்லாம் சொல்றான் அப்படின்னா, குருவே எனக்கு இந்த சம்சார தாபம், பவ தாபம் அப்படின்னா அவனுடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். நமக்கு ஏற்படுறக்கூடிய சுக்கம் துக்கம்லாம் எப்படி இருக்கு? இதெல்லாம் டிராபிக்கல் ப்ராப்ளம். ரூட் காஸ் என்ன? ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்ன? சம்சாரம், சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன். அந்த பவ தாபம் எப்படி இருக்கான்? தாவதகன ஜுவலாபிஹி, எப்படி சூரியனுடைய அனல் எப்படி வந்து தகனம் பண்றதோ அப்படி அந்த மனஸ்தாபமானது அந்த அளவுக்கு இருக்கு. இந்த மனஸ்தாபம் வந்து உங்களுடைய உபதேசத்தினால. என்ன தாவதகனம் அப்படின்னா? ஈக்குவலன்ட் டு ஃபாரஸ்ட் ஃபயரா? இந்த ஃபாரஸ்ட் ஃபயரு அன்கண்ட்ரோலபிள். ஃபாரஸ்ட் ஃபயர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவா? ஒன்றும் பண்ண முடியாது. மேக்சிமம் தண்ணி அடிப்பா, காற்று பரவ என்ன ஃபயர் பறந்துட்டே இருக்கும். அப்படி அவனுடைய சம்சாரம். யோசிச்சு பார்த்தேலோ, இப்போ சப்போஸ் நெருப்பு பத்தின் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? இம்மிடியட்டா அனுப்போம், ஒன் மினிட் அப்படின்னு ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணி, சார் இந்த இது பத்தின் இருக்கு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வரையலா? இல்லை இல்லை, ராகு காலம் என்ன நல்ல காலமா? எப்போ? அதுக்கப்புறம் இதை அணைக்கிறேன், எதுவும் கிடையாது, இம்மிடியட்டா பண்றோம் இல்லையா? அப்படி உன்னுடைய அஜ்ஞானத்தினால ஏற்படக்கூடிய சம்சாரம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கா? இமீடியட்டா அதுக்கு ரெமிடி வேணுமா? அதனால குருவே அப்படிப்பட்ட தாவதகன ஏனம் பிரபோகோ, அதனால உன்னுடைய உங்களுடைய உபதேசத்துல இந்த தகன இந்த ஃபயரை வந்து நீங்கள் தான் எனக்கு தீர்த்தி வைக்கணும். தன்யஸ்தே பவ தீக்ஷணம் க்ஷணகதேஹே. நான் ஏன் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னா, நான் ரொம்ப தன்யன், ஐ எம் சோ லக்கி, ஐ எம் சோ ஃபார்ச்சுனேட். ஏன்னா பவ தீக்ஷணா, நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டு. என்ன, எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்கா? நான் எனக்கு தெரியறது ஐ எம் நாட் த ஃபஸ்ட் ஒன். சில ஹோட்டல்லாம் காலியாக இருந்தால் போகமாட்டோம், அதுவும் புதுசாக ஓப்பன் பண்ணால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ், எப்படி இருக்குது ரிவ்யூ, எப்படி இருக்குது ட்விட்டரில் என்ன சொல்கிறா, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டு ஏதாவது ரிவ்யூ போட்டிருக்காளா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான். என்ன ஸ்விக்கியில் ரேட்டிங் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு ஹோட்டலுக்குள்ளே போவோம், கரெக்ட்? அதே மாதிரி இங்கே சிஷ்யர் என்ன சொல்கிறான், குருக்கிட்ட நிறைய பேர் வந்து இதே மாதிரி பிரச்சனை இருந்து, அவள் டாக்டரும் அதே மாதிரி தான், எப்படி டாக்டர் நல்லா பார்க்குறாரா, ஏதாவது இருக்கா, கேஸ் போன கேஸ் இருக்கா, குணமான கேஸ் இருக்கா? அதே மாதிரி எனக்கு தெரியறது பவ தீக்ஷணா க்ஷணகதேஹே. நீங்கள் எப்படி கவிநயமாக சொல்கிறான், பவ தீக்ஷணா, உங்களுடைய ஒரு கிளான்ஸு அவள் மேலே பட்ட உடனேயே என்ன, ஒரு க்ஷணம் க்ஷணகதேகே மொமெண்ட்ரி கான்டாக்ட், ஒரு க்ஷணமான அந்த கான்டாக்டு எப்படி இருக்கான், அவளுடைய சம்சாரத்தை தீர்த்து வைக்கிற அளவுக்கு இருக்கு. அதனால ஸ்வீகிருதாகா, என்னையும் நீங்கள் எல்லாரையும் ஏத்துண்டா மாதிரி
என்னையும் நீங்க ஸ்வீகிருத்தாகா ஏத்துக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றான். இன்னொரு கடைசி ஸ்லோகம், கதம் தரேயம் பவ சிந்து மேதம் காவாகதிர் மே கதமோஸ் கதமோஸ்திய கதமோஸ்த்யுபாயா ஜானேன கிஞ்சித் கிருபயா வயாமாம் பிரபோ சம்சார துக்க. இப்படி வராது. ஜானேன கிஞ்சித் கிருபயா வமாம் பிரபோ சம்சார துக்க க்ஷதிமாத்மனுஷ்வ. ஸ்லோகம் பெருசு பெருசா இருக்கும், வார்த்தையெல்லாம் கஷ்டமா, ரேகையெல்லாம் கரெக்டா இருக்கு. நீங்க இப்போ ஒரு கஷ்டத்துல இருக்கேல், யாரு ஜோசியம் கை பாக்குறவன், ஆமா 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 கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், எல்லாம் ஒரு 6 மாசத்துல சரியாயிடும். நீங்க வேணா அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு சீக்கிரட்டா ஒரு மைக் வச்சு பாருங்க, எல்லாருக்கும் அதே தான் சொல்லுவார், எல்லாரும் கரெக்ட்னு சொல்லுவார். ஏன், யார் எல்லாரும் ஏதோ நேரத்துல ஏதோ ஒரு கஷ்டத்துல இருப்போம், 6 மாசத்துல அது ஒண்ணு சரியாயிடும் இல்ல பழகி போயிடும். காவா காவா மே கத்தி, என்னுடைய கத்தி என்னாகிறது, நான் ஜோதிஷம் பாக்குறதா இல்ல அந்த சாஸ்திரம் பாக்குறதா இந்த சாஸ்திரம் பாக்குறதா, என்ன எனக்கு எல்லாம் நல்லா நடக்கிறதா, என்ன இதெல்லாம் நல்லா ஆயிடுமா, இப்படி நல்லா இருக்குமா, அப்படி நல்லா இருக்குமா, எந்த காலத்துல எப்படி இருக்கும், இதெல்லாம் பாக்குறோம்ல. அப்படி என்னுடைய கத்தி என்ன ஆகிறது குருவே, என்ன கதமோஸ்து உபாயா, இதுக்கு என்ன ஐடியா, எப்படிதான் பண்ண போறீங்க நீங்க இந்த சம்சாரத்துக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், எதுக்கு இந்த ஜோசியம் இதெல்லாம் சொன்னேன், நானே போய் நிறைய ரெமிடிக்கு நானே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எல்லாம் ஃபெயில், நிறைய ரெமிடிக்கு நானே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எல்லாம் ஃபெயில், எல்லா பரிகாரம் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, கண்டினியூ இப்போ அந்த பரிகாரம் பண்ண இல்லையா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, என்ன பரவாயில்ல, பழகி போயிட்ட நீ, அது பரிகாரம் சொல்றோம், ஓகே சொல்லிக்கோ பரவாயில்ல. ஆனா 100% நீ பண்ண கர்மா நீ தான் அனுபவிச்சாகணும், 100% உனக்கு கிடைச்சிருமானா, நோ. அதனால என்ன பண்ண எல்லா எஃபர்ட்டும் போயிடுத்து, என்னுடைய கத்தி என்ன ஆகிறது, கதமோஸ்து உபாயா, இதுக்கு என்னதான் உபாயம் நீங்க சொல்ல போறீங்க, வாட் இஸ் த வே அவுட் ஃபார் மீ, எல்லாம் கேட்போம்ல நம்ம, என்ன இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, கிஞ்சித் நான் ஜானே ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன், ஒன்றும் தெரியல எனக்கு, எல்லாமே நான் பண்ணி பார்த்துட்டேன், என்ன டோட்டல் ஹெல்ப்லெஸ்னஸ், ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்க, ஸ்டாப் லிசனிங்னு அர்த்தம், உனக்கு அறிவை ஏற்படாது, புரியுறது இல்லையா. அப்படி என்ன கிருப்பையா மாம் அவா, கிருப்பையா மாம் அவா, அவானா என்ன அர்த்தம், அவத்து மாம் அவத்து வக்தாரம் சொல்றோம், மந்திரம்லாம் படிச்சிருக்கோம்ல, அதனால நீ எனக்கு உபாயத்தை சொல்லி என்னை காப்பாத்துங்கோ, ப்ளீஸ் சேவ் மீ, எதுலேருந்து சம்சார துக்க க்ஷதி மா தனுஷ்வ, இந்த சம்சார துக்கத்திலேருந்து இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய பர்மனன்ட் கிரீஃப் மாதிரி இருக்கே அதுலேருந்து என்னை நீங்கள் காப்பாத்துங்கோ, ப்ளீஸ் சேவ் மீ அப்படின்னு குரு கிட்ட வந்து பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சு குருவை வந்து ரெஸ்பெக்டை கொடுத்து ஸ்ரத்தாவை எக்ஸ்பிரஸ் பண்ணி பக்தியை எக்ஸ்பிரஸ் பண்ணி எல்லாம் கவிநயமாக பார்த்தோம். பட் இதுதான் தாத்பரியம், குரு உபசதனம், குருக்கிட்ட போய் சரணடைஞ்சு தன்னுடைய பக்தி ஸ்ரத்தாவை எக்ஸ்பிரஸ் பண்ணி எதற்காக குருக்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணி இந்த ஞானத்தை கேட்குறான், புரியுது இல்லையா. அப்போது இந்த ஞானத்தை கேட்ட உடனே சிஷ்யன் வந்து சைலண்ட் ஆகிறான் இப்போதைக்கு. அப்புறம் குரு ஏதாவது சொல்லுவாரா, இல்லை இன்னைக்கு போய் ராமர் சொன்ன மாதிரி இன்று போய் நாளைக்கு வான்னு சொல்லுவாரா அப்படின்னா, நம்ம இன்னைக்கு போயிட்டு அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.